ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 12,000, ஒரு 12,000 ரூபாய்க்கு இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிற 5 சிறந்த பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைப்பாங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி கிட்டேருந்துங்க, அதாவது ரியல்மி நாசோ 50. இதோட டிஸ்பிளேன்னு வரல, 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz எல்சிடி பேனல் கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்கல, ஏன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டு. பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்க இந்த 12,000 ரூபாய் பட்ஜெட்டில். அது போக மீடியாடெக் ஹீலியோ G96 ப்ராசர் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீடியாடெக் கேமிங் ப்ராசருங்க, சூப்பரான ஆப்டிமைஸ் பண்ண சிப் செட்டு, லேக் இஷ்யூ ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு சிப் செட். ஓகேங்களா? அது போக 50MP ப்ரைமரி, 2MP மேக்ரோ, 2MP டெப்த் சென்சர் கொடுத்துறாங்க, 16MP-க்கான செல்ஃபி கேமரா. கேமரா வைஸ் சூப்பராக இருக்கும் இந்த பட்ஜெட்டில். 5000mAh பேட்டரி, 33W-க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் வருதுங்க. இதோடைய ப்ரைஸிங் நல்லா 4+64GB பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 12,290 ரூபாங்க. இங்கே ஒரு 290 ரூபா கூட போகிற மாதிரி வரும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்துங்க, அதாவது இன்ஃபினிக்ஸ் ஹாட் 20. இதோட டிஸ்பிளேன் வரல, 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz எல்சிடி பேனல் கொடுத்துறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்சிடி பேனல் கொடுத்தாருந்தாலுமே 120Hz-க்கான ரீஃப்ரெஷர் கொடுத்துறாங்க, அது பற்றி பெரிய விஷயங்க இந்த பட்ஜெட்லலாம். அண்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 810, இது பார்த்தீங்கன்னா 5G சிப்செட்டுங்க, 5G மொபைலுங்க, வேற லெவலுங்க. 12,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 5G கிடைக்குங்களா பார்த்தோங்களேன், உங்களுக்கு ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 50MP ப்ரைமரி, 2MP-க்கான டெப்த் சென்சர், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கேமரா வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 8MP-க்கான செல்ஃபி கேமரா. ஓகேங்களா? அண்ட் 5000mAh பேட்டரி, 18W-க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் இருக்குது. இதோடைய ப்ரைஸிங் 4+64GB பார்த்தீங்கன்னா வந்து 11,500 ரூபாங்க. 11,500 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சூப்பர்னு சொல்லலாம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ கிட்டேருந்துங்க, போக்கோ வேறு லெவலுங்க, போக்கோ M4 Pro. இதோட டிஸ்பிளே வரல, 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90Hz ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. அது 120Hz-க்கு பதிலாக 90Hz கொடுத்துட்டு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஆம்லெட் டிஸ்பிளே இருக்கிறனால மூவி பார்க்குறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் மீடியாடெக் ஹீலியோ G96 ப்ராசர் கொடுத்துறாங்க, நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப் செட்டு. 64MP-க்கான ப்ரைமரி, 8MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துறாங்க, 2MP-க்கான மேக்ரோ, 16MP-க்கான செல்ஃபி கேமரா, பேட்டரி உள்ள 5000mAh பேட்டரி, 33W-க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் இருக்குது. இதோட ப்ரைஸிங் உள்ள 6+64GB பார்த்தீங்கன்னா வந்து 13,000 ரூபாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் கிடைக்குது, அது போக ஆம்புல டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து 12,999 ரூபா, நீங்கள் ஒரு 1000 ரூபா கூட போட்டுற மாதிரி வருங்க. போட்டிங்கன்னா சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனு, மூவி பார்க்குறதுக்குலாம் செம்மையாக இருக்கும், ஏன்னா ஆம்புல டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் விவோ கிட்ட இருந்துங்க, விவோ T1X. இதோட டிஸ்பிளே வரல, 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 90Hz எல்சிடி பேனல் கொடுத்துறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90Hz ரீஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது, வேறு லெவல். பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியா ஸ்னாப்ட்ராகனுடைய 680 கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, நல்லா ஆப்டிமைஸ் பண்ண சிப் செட்டு, லேக் இஷ்யூ எதுவுமே இருக்காது, கேமிங் சிப் செட். ஓகேங்களா? 50MP ப்ரைமரி, 2MP-க்கான டெப்த் சென்சர், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்மையாக இருக்கும், கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், 8MP-க்கான செல்ஃபி கேமரா, 5000mAh பேட்டரி, 18W-க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் வருது. இதோட ப்ரைஸ் உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா. விவோ பார்த்தீங்கன்னா எப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் விற்பாங்க, பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு வந்து 90Hz கொடுத்துக்கவே பெரிய விஷயங்க, ஐ மீன் 90Hz-க்கான ரீஃப்ரெஷர் கொடுத்துக்கவே பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ விவோ கிட்டேருந்து இந்த மொபைல். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா சாம்சங் தான், சாம்சங் F13. ஓகேங்களா? இதோட டிஸ்பிளே வரல, 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 60Hz ரீஃப்ரெஷ் ரேட் வித் எல்சிடி பேனல் கொடுத்துறாங்க. அது எதுக்கு 60Hz கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 12,000 ரூபாய் பட்ஜெட்டில் கொண்டு வரணும். ஓகேங்களா? அதனால் ப்ரைஸ் கட்டு பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு வெறும் 60Hz தான் வந்து ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துறாங்க. பட் பர்ஃபார்மன்ஸில் எக்ஸினோஸ் 850 கொடுத்துறாங்க, அப்போ தான் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப் செட்டு. அது போக 50MP ப்ரைமரி, 5MP அல்ட்ரா, 2MP-க்கான டெப்த் சென்சர் கொடுத்துறாங்க, 8MP-க்கான செல்ஃபி கேமரா, பேட்டரின் உள்ள பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோன் 5000mAh தான் கொடுப்பாங்க, பட் இவங்க பார்த்தீங்கன்னா 6000mAh கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில். ஸோ அதனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு, இந்த நார்மலான டே டு டே யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகும். 15W-க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் வருது. அண்ட் இதோடைய ப்ரைஸிங் உள்ள 4+64GB பார்த்தீங்கன்னா வந்து 11,000 ரூபாங்க. 11,000 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒர்த்னே சொல்லலாம். சாம்சங்கிட்ட நிறைய வந்து ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக தான் வந்து மெயினாக இந்த ஒரு பட்ஜெட் சீரீஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ஃபோனு, எந்த ஒரு லேக் இஷ்யூ பக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நம்பி ட்ரை பண்ணலாம், சூப்பரான ஒரு மொபைலுங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணேன், எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா?